மதுரையில் கொரோனா வைரஸை ஒழிக்க சிறப்பு யாகம். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று இரண்டாம் அலை கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஒருபுறம் தடுப்பூசி தடுப்பு நடவடிக்கைகள் நடைபெறும் நிலையில், ஆன்மீகத்தில் நம்பிக்கையுள்ளோர் கொரோனாவிலிருந்து விடுபட சிறப்பு பூஜைகள், மந்திரங்களை ஜெபித்தல், ஆராதனைகள் உள்ளிட்டவற்றை நம்பிக்கையோடு செய்து வருகின்றனர். இந்நிலையில் மதுரை தெற்கு மாசி வீதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் கொரோனா வைரஸ் அழியவும் உலக மக்கள் நோய் தொற்றிலிருந்து விடுபட்டு நன்மையோடு வாழ வேண்டி கோவில் அர்ச்சகர்கள் சிறப்பு யாகம் நடத்தினர். ஹோமகுண்டத்தில் வேத மந்திரங்கள் சொல்ல அக்னி வளர்க்கப்பட்டது. வளர்க்கப்பட்ட அக்னியில் கொரோனா வைரஸ் போன்ற உருவ பொம்மை ஒன்றை உருவாக்கி அதனை ஹோமகுண்டத்தில் போட்டு அர்ச்சகர்கள் யாகம் வளர்த்தனர். தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளை செய்தனர். மதுரை தெற்கு மாவட்ட வேது தவுச்சந்தை அருகில் உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் 63ஆம் ஆண்டு அக்னிவந்த விழா பிரம்மோற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் அக்னிவந்தம் ஆடுவதற்காக நாங்கள் கோவிலில் அக்னிவந்தம் ஆடி அந்த யாக பூஜை நிவர்த்தி செய்து அதன் பிறகு உலக மக்களுக்காக வேண்டும், தீய சத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காகவும் மக்கள் அனைவரும் சுபிட்சமாக இருக்க வேண்டி நம்ம கோவில் அஷ்டவராகிய தனஞ்சயன், ராமாச்சாரி, கணேஷ் மற்றும் நிர்வாகத்திற்கு அனைவரும் இருந்து பக்தர்கள் இன்றி ஒரு கொரோனா உருவபொம்மை தயாரித்து அதில் யாக வேள்வியாக அமைத்து அந்த யாக வேள்வியில் இந்த கொரோனா பொம்மையை நாங்கள் அழித்து விட்டோம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.